மழை பார்த்துவாங்க பார்த்துவாங்க. பயங்கர காத்தும் மழையும் மாட்டிருக்கு. ஹாய் மக்களே, நான் தான் உங்க சுபின். நம்ம இன்னைக்கு அந்த ஆலப்புழா போட்ல இருந்து தான் இறங்கி நம்ம மீன் பிடிக்க போறோம். இதுதான் அடுத்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாத்துக்கோங்க. பாக்கலன்னா கண்டிப்பா பார்த்து அதுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி எந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல என்னெல்லாம் பண்ண போறோம்னா, மீன் பிடிக்க போறோம். ஆனா மீன் கிடைச்சோ கிடைக்கலையான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஈவினிங் டீ காஃபி தருவாங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு அடுத்த நைட்டு டின்னர் என்னெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்து எல்லாமே பண்ண போறோம். அதுக்கப்புறமா இதுல இருந்து நம்ம நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 3 மணிக்கு போல போட் எடுப்பாங்க. இப்ப மணி 1:30 ஆச்சு, 1.5 மணி நேரம் தான் கிடைச்சா கிடைச்சல இழுத்த இழுப்பு தான் மிச்சம். அடுத்து இப்ப மணி 2:30, 3 மணிக்கு போல போட் எடுப்பாங்க. அப்ப நம்மளை போட் ஓட்டலான்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. அதை எல்லாத்தையும் இந்த வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க இதே மாதிரி போடுற டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் விளையாட்டு வரும். எல்லா வீடியோஸுக்கும் தர சப்போர்ட்டா இந்த வீடியோஸுக்கும் தருங்க. சுண்ட போட்டுறட்டா, நான் போட போறேன், நான் போட போறேன். டன் டன், நானும் சேர்ந்து உள்ள போயிடக்கூடாது. செம்பராந்தி எல்லாம் தான் வந்து மீன் அவ்வளோத்தையும் குத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு மீன் கிடைச்சாத்தது. கிடைச்சதா? எனக்கு மீன் எனக்கு சுண்ட எனக்கு சுண்ட கிடைச்சி மாவை கொண்டு போயிட்டு. நான் கேமராவை பார்த்து பேசிட்டு இருந்த நேரம் மாவை கொண்டு போயிட்டு. இங்கே இருக்க சூண்டை மட்டும் தனியா இருக்கு. இந்த நம்ம சூண்டைன்னு சொல்லியது நம்ம தூண்டில தான் நம்ம சூண்டைன்னு சொல்லியது. இன்னைக்கு எனக்கே நம்ம மீன் பிடிச்சத போல ஒண்ணு நம்பிக்கை இல்ல. பாப்போம். சூண்டை போட்ட வர கிடைக்கல, அது ஒண்ணும் இல்லாம பிடிச்சிட்டு போகுது மீன். அது குருவி எல்லாம் தானா? அது உலகம் லக்கு இருக்கு. இங்க எவனுக்கு லக்கு இருக்கு? இல்ல நீங்க என்னைதான் மீன் பிடிச்சிய? தமிழ்நாட்டிலேயே மீன் கிடைச்சேலன்னு சொல்லிதான் கேரளாவில வந்து மீன் பிடிச்சவன்தான் கேரளாவிலேயே கிடைச்சேல. எல்லாம் நம்மள பத்தி எல்லா ஊர்லயும் தெரிஞ்சிருக்கு. எல்லா ஊர்லயும் எல்லா மீனுங்க தெரிஞ்சிருக்கு. அதான் ஸ்பெஷல் இதுல. நம்ம இந்த இடத்துல ஒரு மீனும் கிடைச்சேல இறைய மட்டும் தான் தின்னுட்டு போகுது. நம்ம கொஞ்சம் அங்க நீங்கி போய் பிடிச்சு பாப்போம். வாருங்க. ஒரே ஒரு கைலி குஞ்சு மட்டும் தான் கிடைச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டோம். நம்ம அண்ணமாரும் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்க. அவர் நம்ம இனி கிளம்பிடலாம். பாயண்ணா. எல்லாரும் மக்காலே விளாக் சேனல பாருங்கண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். சரி கிளம்புவோமா? மீன் பிடிச்சிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. மீன் பிடிச்சோம் சொன்ன உடனே பெரிய மீன் பிடிச்சோம் நினைச்சிரு. அதுங்க சின்ன கைலி குஞ்சு தான் பிடிச்சோம். நம்ம இனி கிளம்பிடலாமா? நம்ம எல்லாரும் சாப்பிட்ட இடத்துல இருந்தோம். அந்த ஒரு காடு மாதிரி இருந்தில்ல, அந்த சர்ச் எல்லாம் இருந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இனி அடுத்து எந்த இடத்துக்கு என்ன போகுது? ஐலாண்டு. நம்ம இனி அடுத்த ஐலாண்ட்ல போயிட்டு நம்ம பாப்போம். அதுக்கு கேப்ல நம்ம போட் எல்லாம் ஓட்டலாம். பாருங்க, கீழகல் குறிச்சு. நம்ம கரெக்டா 4:25 ஆயிடுக்கு. அந்த டைமே எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆகியாச்சு. கரெக்டா ஈவினிங் டைமுக்கு நமக்கு அதுக்கு என்ன உள்ளிவடை, உள்ளிவடையும் சாயம் போட்ல தந்திரியாவா? அததான் இனி நம்ம சாப்பிட போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு உள்ளிவடையை சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். ஊழாகும். சரி, நம்ம அப்படியே அடுத்த இது டீய குடிப்போம்.
பொண்ணு கூட நிக்கேன்னு பாக்காதீங்க, இது நம்ம ஜாடுதா. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? யாரு தெரியும் எங்கயோ போகுது, பாய முடிட்டு நில்லு. ஒரு பிகர் கூட இருந்தா ஜாலியா இருக்கு, இவன் கூட நிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நம்ம தலையெழுத்து என்ன நம்ம வளர்ச்ச மழை இருந்தாலும் திருப்பது திருப்பது கரெக்டா ஓட்டிடா. நம்ம காத்து அதிக ஆயிட்டு நம்ம எழுப்பிடுவோம், இனி போனா எங்க கொண்டு முட்டிடு. நாம் போட்டு ஓட்டுறது அந்த மலைக்க காத்துக கூட பிடிக்கல. போட்டு வாட்டுலது ஒரு தப்பா எனக்கு பிடிக்கல. பயங்கர காத்தும் மழையும் மாட்டு இருக்கு. நம்ம இப்ப கரெக்டா 9 மணி ஆச்சு, சாயங்காலம் பயங்கர மழையாட்டு இருந்து அப்படியே ஒரு சைட்ல ஒதுக்கிட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இனி சாப்பிடதான் போறோம். பயங்கர புயல் காத்தை விட அதிக பாட்டு இருந்துச்சு. நான் போட்டு வாட்டில யாருக்கு என்னது பிடிக்கலையோ அது புயல் காத்து மழை எல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம சாப்பாடு தான் ரெடி பண்ணிருக்காவ, நம்ம அதை போய் சாப்பிடலாம். நிறைய வெரைட்டி பண்ணிருக்காவ, என்னெல்லாம் வெரைட்டி இருக்குன்னு போய் பாக்கல வாருங்க. தக்காளி உள்ளி எல்லாம் பயங்கரமா வந்துருக்கு, பச்சை மிளகு எல்லாம் உண்டு. நம்ம நைட் உள்ள சாப்பாடு என்னெல்லாம் இருக்குன்னா சிக்கன் குழம்பு வச்சிருக்காவா, அதுவும் சாப்ஸ் மாதிரியே தான் வச்சிருக்காவா. அதுக்கப்புறமா பருப்பு குழம்பு, சப்பாத்தி, அடுத்து பீன்ஸ் தவிர சிக்கன் பொரிச்சது, அதுக்கப்புறமா முட்டைகோஸ் பொரியல். இது பருப்பு குழம்பு தான். இது ராஜகுமாரண்ணா உள்ளே பெரிய மீன் பார்த்து எடுத்திருக்கியா, பாக்கியதுக்கே பயங்கரமா இருக்கு, ஆளு பெருசா இருக்கேன் இல்ல. சரி ஓகே, நம்ம இனி எல்லாத்தையுமே சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துடலாம். சப்பாத்தி அந்த சிக்கன் குழம்பும் அடிப்படை டேஸ்டா இருக்கு. சப்பாத்தி கூட கொஞ்சம் சிக்கனை வச்சு அப்படி ரோல் பண்ணி அவரு டிக்கெட் போட்டு தருவாரு எல்லாருக்கும்.
இந்த சப்பாத்தியும் மீனும் காம்பினேஷனே ரொம்ப அடிபொளியா இருக்கு. அதுலயும் இந்த வாழை இலையில சுட்டது வந்து வாழை இலையில பொரிச்சது ரொம்பவே அழகா இருக்கு. பொள்ளிச்சது ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கு. நம்ம சாப்பாடுதான் முக்கியம். எப்படி இருக்கு குழம்பு மீன் எல்லாமே மீறி இருக்கு. எல்லாத்தையும் இருந்து இன்னும் 12 மணி வரை இருந்து சாப்பிடும். வீடியோ ரொம்ப லெந்தா போயிட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இனி நாளை காலையில நடக்கியதெல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு நீங்க அப்படியே கனெக்ட் காட்டிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஏற்ற வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுவோமா? எல்லாரும் குட் நைட். எல்லாரும் குட் நைட் சொல்லிட்டா இதே மாதிரி டிஃபரெண்டா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.